ஆளுநர்கள் யாருக்கும் கைப்பாவை அல்ல என்றும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் செயல்படுகிறோம் என்று தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் அடுத்த ஸ்ரீபுரத்தில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பில் பாலாறு பெருவிழா நடைபெற்று வருகிறது. மூன்றாவது நாளான இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர், ஆன்மீகமும் காவியும் சேர்ந்ததுதான் தமிழகம் என்று கூறினார். ஆளுநர்கள் யாருக்கும் கைப்பாவை அல்ல என்றும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் செயல்படுகிறோம் என்றும் கூறினார். கட்சிகளை உடைக்கும் வேலை எங்களுக்கு கிடையாது என்றும், மகாராஷ்டிராவில் அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் உடைந்து விட்டார்கள் என்றும் கூறினார். குற்றச்சாட்டு சொல்பவர்கள் கடந்த ஆட்சியில் ஆளுநர்களை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சொல்வது எப்படி சரியாக இருக்கும், அந்த மாநிலத்தின் சூழலுக்கு ஏற்ப ஆளுநர்கள் முடிவெடுக்கிறார்கள், அதுதான் உண்மை. நான் முடிவெடுக்கிறதும் அப்படிதான், மற்ற ஆளுநர்களை முடிவெடுக்கிறதும் அப்படிதான். எல்லா ஆளுநர்களுமே அவர்கள் அதிகாரத்தை எந்த வரம்புக்கு பயன்படுத்த முடியுமோ, அரசியல் அமைப்பு சட்டத்தின் படிதான் அத்தனை ஆளுநர்களும் நடந்து கொள்கிறார்களே தவிர வேறு சட்டத்தின்படி நடந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று குற்றம் சாட்டுபவர்கள் வேண்டுமென்றால் ஆளுநர்களை அப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள்.